हलो फ्रेंड्स पेर जेनिशा चैनल नेम वो सूरज टॉक्स रीसेंटा यूट्यूब प्रोग्राम कंडक्ट पण्णिरुंदांगा सी क्रिएट्स वर यूट्यूबर्स एंतमारी एनकरेज पण्णलाम ऐडियास कुडुक्किरदुक्काग अंत प्रोग्राम कंडक्ट पण्णांग अटेंड पण्ण मोस्टली एल्लारुक्कुमे नल्ला ओरु सपोर्टिवा इरुंदिरुक्कुम நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடச்சிருக்கோம். எனக்கும் அதே மாதிரி ஐடியாஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரீடம் ஆஃப் உமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்களே அனுபவிக்காம தான் இருந்திருப்பாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம பாசிட்டிவிட்டியாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கான சக்ஸஸை நம்ம வந்து அடைய முடியும். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஃப்ரீடம் இருக்காது, ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ். சில ஃபேமிலியில் வந்து நிறைய கண்டிஷன் போடுவாங்க, நிறைய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதே வேற ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்றபடி ஃப்ரீடமுக்கு ஏற்றபடி அவங்க சிச்சுவேஷனும் மாறிட்டுருக்கோம். நம்ம அதுலேருந்து என்ன மாதிரி பாசிட்டிவை எடுத்து சக்ஸஸ் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். லாக்டவுனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. லாக்டவுனுக்கு அப்புறமா நம்மளோட லைஃப்ல டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். இது எப்படி நம்ம வந்து பாசிட்டிவிட்டியா எடுத்துட்டு போறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது கண்டிப்பா பாருங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க, ஒரு வயசு குழந்தையும் ரெண்டரை வயசு குழந்தையும். ரெண்டு பேருமே வந்து நான் தான் பார்த்தாகணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நம்ம வெளியில போறதுனால அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நிறைய பேரை பார்ப்போம், இப்போ சர்ச் போனால் நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே நம்ம வீட்டில தான் இருந்து எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுவுமே எந்த ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ், என்னடா என்ன லைஃப் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து எல்லார் லைஃப்லையுமே எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக நடந்துருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகலாம் அப்படிங்கிறப்ப யோசிச்சப்போ தான் நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், முன்னாடி பண்ணிட்டு இருந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து கிராஃப்ட் பண்ணுவேன், இல்லை வந்து ஏதாச்சும் ட்ராயிங்ஸ் டிசைனிங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதை வந்து நம்ம திரும்ப பண்ணலாம். குழந்தைங்க இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிட்டு அந்த டைமில் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏன் யூடியூப்பில் ஸ்டார்ட் கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய பேர் இதை பார்த்து மோட்டிவேட் ஆகலாம், அவங்களும் ஏதோ அவங்க டைம் கிடைக்கும்போது அவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஐடியாவுமே கிடையாது, எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, அதில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸுமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணும்போது நிறைய இடத்துல இருந்து தெரியாதவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் ஐடியாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இன்னும் புதுசு புதுசாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைய வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம், எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும், இன்னும் லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பித்ததுல தான் ரீசெண்டாக இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதுலேருந்து 100% கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து சுதந்திரம் வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக வந்து தர மாதிரி இருக்க அமையாது. நமக்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நம்ம தான் ஒரு டிசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பும் ஆகக்கூடாது, நம்மளோட நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், நம்மளும் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையான ஃப்ரீடம் தான் சொல்லுவேன். நான் வந்து அதை ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு பண்ணுறது வந்து சுத்தமாக முடியாது. என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். காலையிலேருந்து நான் வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதை விட மாட்டேன். அதுலேருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு எனக்கு ஐடியாஸ் கிடச்சிச்சின்னா உடனே ஒரு டைரியில் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருவேன். எப்போ பண்ணுவேன் அப்படின்னா நைட்டு வந்து ரெண்டு குழந்தைங்களுமே தூங்கினதுக்கப்புறமா எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருப்பேன். ஒரு 30 minutes ஒரு 1 hour எல்லாத்தையுமே வீடியோஸ் எப்படி எடுக்கணும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு
அதை கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளானாக பண்ணும்போது எந்த சுச்சுவேஷன்லேயுமே நம்மளாலேயும் ஏதோ ஒரு விஷயங்களை பண்ண முடியும், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறனால என்னால் எதுவும் பண்ண முடியலை, நான் இல்லை என்னை ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணாலே என்கரேஜ் பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஏதாவது புது விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் இனி ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கான அவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் விஷயங்களை பண்ணுறதுக்கே ஒரு ஹாப்பி ஒரு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள், அது ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி அவங்க மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்க, அவங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டும் கிடச்சிரும். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், படிக்கிறது இல்லை எது நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தொழில்கள் வந்து கற்று வச்சுக்கோங்க. கைத்தொழில் கற்றுக்கோ, அது ஒரு கவிதையாக சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள், இந்த மாதிரி ஒரு கவிதையே இருக்குது. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, இதை யூஸ் பண்ணி ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எப்போ படித்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிப்போம், அந்த ஸ்வெட்டர் பின்னுறது இல்லைன்னா டிசைனிங் இல்லைன்னா சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் இல்லை வந்து தனிமையில் இருக்கும்போது ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கறது வந்து நம்மளை வந்து நம்மளை நம்ம கற்றுக்கிட்டால் இந்த வந்து கலை தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சின்னதாக ஏதோ ஒரு விஷயங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம மட்டும் கிடையாது, நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்குமே இதை கண்டிப்பாக சொல்லி தான் கொடுக்கணும். ஏன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 90s 2000க்கு முன்னாடி இருந்திருப்போம், நமக்கு வந்து எல்லா ஒரு விஷயமும் நமக்கு வந்து மொபைல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியும், மொபைல் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கோன்னு தெரியும். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து விளையாடுறது மற்ற ஆக்டிவிட்டீஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தவிர இந்த மாதிரி டிவி அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி எலக்ட்ரானிக் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டைமில் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிஸாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்க வந்து ஏதாவது புது புது விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பில் கண்டிப்பாக வளருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் எல்லாருமே ஒரு ஹாப்பியான லைஃப்பாக நம்ம லீட் பண்ணலாம். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இயரிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இயரிங்ஸ் பண்ணும்போது வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க பார்த்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சித்தி கூட தான் லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது, வேலைக்கு போகலாம் அப்படின்னா வேலைக்கும் அனுப்பலை. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் பண்ணுற கிராஃப்டை பார்த்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தாங்க. இயரிங் இல்லை ப்ரேஸ்லெட் நெக்லஸ் அந்த மாதிரி செஞ்சு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்க ஆரம்பிக்கும்போது எல்லாருமே அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்க்கும்போது அவங்க சித்தியும் வந்து ஐயோ இது நல்லா பண்ணுறாங்க இவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அவங்களால என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க லைஃப் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவங்க ரொம்ப அவங்க சித்தி தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். அதுக்கப்புறமா அவங்க டெய்லரிங் டிசைனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயமாக தெரியலாம், பட் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அவங்கள மைண்டில் வச்சு தான் இது வந்து ஒரு கேக் போர்டு ஒரு ஒருப்பியாக இருந்தால் எந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக கொடுக்கணும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.